வணக்கம் கண்ணு, தஞ்சாவூர் மண்ணு. சோழ தேசத்தில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். ஆமாங்க, நெற்களஞ்சியம் பூமி தஞ்சாவூர். சூப்பராக காவிரியில் தண்ணி போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட மீன்கள், மீன் குஞ்சுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே நம்ம போகிற சைடில் ஒரு விவசாயி என்ன விவசாயம் பண்ணியிருக்காரு, எத்தனை ஏக்கர் பண்ணியிருக்காரு, எவ்வளோ செலவாகும், எவ்வளோ ஈல்டு எடுக்கலாம், அதாவது லாபம் எடுக்கலாம்ங்கிறத சூப்பராக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை விவசாயம் பண்ணுற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்தோம்னா நாங்கள் அந்த ஓடையில் பிடிச்ச குட்டி மீனத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட ஃபுல் வீடியோ கமிங் சூன். இந்த வயல் ஃபுல்லாக உங்களுக்கு தானா? ஆமாங்க. சரி, கொஞ்சம் சவுண்டாக பேசிடுங்க. ஆமாங்க. இப்போ இது என்ன நெல் சாகுபடி பண்ணியிருக்கீங்க? இது 5020. 5020. எத்தனை நாள் அறுவடை பண்ணலாம்? கரெக்டாக வந்து 135 நாள். 135 நாள். ஒரு மூட்டையை எவ்வளோ விற்கலாம்? ஒரு மூட்டை வந்து 980 ரூபா. சீசனுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க. சீசனுக்கு தகுந்த மாதிரி 100 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ செலவு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவு வரும்? ஒரு ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 20-30 ஆகும். மருந்து போடுறது வந்து தகுந்த மாதிரி, களை அதிகமாக இருந்ததுன்னா மருந்து 2 மூட்டை அடிக்கிற மாதிரி இருக்கும், உரம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். 20-25 ஆகும் கண்டிப்பாக. நீங்க ஒரு செலவு ஒரு 45 ரூபா பண்ணீங்கன்னா லாபம் வருமா இல்ல எப்படி? இல்ல, லாபம் இல்லாமலாம் இல்ல. ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 15,000-20,000 கெயின் கிடைக்கும். சரி, எத்தனை மூட்டை வரும் ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு கணக்கு பண்ணி கம்பல்சரி அர்த்தம்னா ஒரு மாவுங்கிறது வந்து 100 குழி. 100 குழி, 300 குழிங்கிறது ஒரு ஏக்கர். ஒரு ஏக்கர் அந்த ஒரு மாவுல ஒரு மாவு 100 குழி எடுத்தீங்கன்னா 10 மூட்டை கணக்கு வச்சுக்க வேண்டியதான். 10 மூட்டை நல்ல விளைச்சல் இருக்கும். சூப்பர் 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 சூப்பர். 10 மூட்டை நல்ல விளைச்சல் இருக்கும்னு அர்த்தம். அப்போ 30 மூட்டை ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை. நீங்கள் எத்தனை ஏக்கர் இங்கே சாகுபடி பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எத்தனை ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கீங்க? இப்போ 2 ஏக்கர் பண்ணி 2 ஏக்கர் பண்ணியிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு ஆட்கள்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிறாங்களா இல்லை வெளிமாநிலத்து ஆட்களை இது வாங்குறீங்களா? மிஷின் எல்லாத்தையுமே மிஷின் எல்லாமே மிஷின் நடுறதுலேருந்து எல்லாமே மிஷின் வந்துட்டு மருந்து தெளிக்கிறதே வந்து எல்லாமே ட்ரோன்ல பண்ணி வரீங்க. எல்லாமே வந்து அதான் தஞ்சை வந்து நெற்களஞ்சிங்கிறதுக்கு மாற்று கிடையாது. இப்போ நீங்கள் எத்தனை போகம் அதில் வந்து விளைவிப்பீங்க பயிர்? ஒரே போகம் தான், தண்ணி இருக்கும்போது மட்டும். தண்ணி இருக்கும்போது மட்டும்தான். போர் கேணி இதெல்லாம் இல்லை. கரண்ட் வசதி கிடையாது. கரண்ட் வசதி இங்கே எங்கேயுமே கிடையாது. பாசன வசதி இங்கே நல்ல 6 பாசன வசதி கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. சரி சரி, ஓகே ஓகே, சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. அப்புறம் இந்த அரிசி எங்கே நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுப்பீங்களா இல்லை ப்ரைவேட் கொடுப்பீங்களா? கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுப்பீங்க. ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே, தேங்க்யூண்ணே, சூப்பர்ண்ணே. வணக்கம் எல்லாரும். மறக்காம பைந்தமிழ் பிளாக் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.